சிக்ரிஷ் பிக்சர்ஸ் சார்பாக கே சாம்பசிவம் தயாரிப்பில் ரமேஷ் ஜி இயக்கத்தில் அடவி பிப்ரவரி 7 முதல். நல்லா இல்லைங்க படம், நல்லா 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 இல்லை, போர் அடிக்குது. சீருக்கு சீருக்கு போகலாம், போர்னு வச்சிடலாம். அதில் சோகமாக இருக்குன்னா சோகமாலாம் இல்லைண்ணா, ஸ்பெஷல் ஷோக்கு இந்த படம் வரது இல்லைண்ணா. 8 மணிக்கு போடுறாங்களே, சரி எதனா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற படத்துக்கு தான் அந்த மாதிரி போடுவாங்க. இவங்க இஷ்டத்துக்கு போன வாரம் வந்த டகால்டி அதுக்கும் இந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காங்க. சரி இதாச்சும் எதுவும் நல்லாயிருக்குன்னு வந்தால் இதுவும் அப்படி தான் இருக்குது. ஆனால் இது பரவாயில்ல, டகால்ட்டிக்கு இது பரவாயில்ல. நான் நினச்சேன் வேறு எதனா ட்ரை பண்ணியிருப்பாங்க, நினச்சா அதே அரைச்சமாகவே அரைச்சிருக்காங்க. ஜீவா அவர் நல்ல நடிகர், நான் இதான் சொல்கிறேன், நல்ல நடிகர் அவர். ஏன் இந்த மாதிரி படம் பண்ணுறது தெரியல. ஆமாம் கதை இல்லை படத்தில், அரைச்சமாகவே அரைச்சிருக்காங்களே, ஒன்றுமே இல்லை கதை. அப்படியே பிகில் சிந்து பாத் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. ஓகே அவ்வளோதான். ஜீவா சம அவருக்கு ஒரு கம்பேக் மாதிரி. பட் படம் ஆக்சுவலி இந்த கிளைமேக்ஸ் முன்னாடி கொஞ்சம் சொதப்பிட்டாங்க, லைக் லைட்டாக. அதான் சொல்கிறேனே, இந்த சோஷியல் இஷ்யூ தான் ரொம்ப நிறையா படத்தில் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த உள்ளே உட்காந்து யோசிச்சிருந்ததில் தயவு செஞ்சு எல்லாம் திருந்துங்கடா, இதே மாதிரி சோஷியல் இஷ்யூ வச்சே படம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அடிக்கல ஆக்சுவலி 2 hours படம், ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ். மற்றபடி அந்த அதான் சொல்கிறேன், சோஷியல் இஷ்யூ தான் நிறைய பார்த்து பார்த்து அதுதான் ரொம்ப போர் அடிச்சு போச்சு தவிர படம் ஓகே. ஜியோவுக்கு வந்து ஒரு கம்பேக் நல்லா தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், ஃபஸ்ட் ஹாஃப் போர் அடிக்காம இருக்கும். அந்த செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், நல்லா இல்லைங்க படம், நல்லா 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 இல்லை, போர் அடிக்குது. சீருக்கு சீருக்கு போகலாம், போருன்னு வச்சிடலாம். நல்லா இல்லை ஸ்டோரி, சும்மா சென்டிமெண்ட்டு, அம்மா தங்கச்சி சென்டிமெண்ட்டு, ஃப்ரெண்டு சென்டிமெண்ட்டு. ஒரு ஃபைட் வைக்கிறோன்னா அது ஒரு பேக் ஸ்டோரி இருக்கணும்ல, அதுதான் ஸ்ட்ராங்காக இல்லை, ஜஸ்டிஃபிகேஷனாக ஸ்ட்ராங்காக இல்லை, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது பெருசாக. ஃபைட் சீக்வன்சஸ் நல்லாயிருக்கு, பட் ஆனால் அதுக்கு பேக்கில் அதனால் அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. சுமார் தான் ஃபஸ்ட் ஹாஃபே முடிச்சிருக்கலான்னு தோணுச்சு, செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்தா கூட நல்லா. கமர்ஷியல் படம் செகண்ட் ஹாஃப் ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் ஹாஃப் ஓகே. ஓவரால் ஓவரால் சுமார் தாங்க. ஜீவா ஆக்டிங் எப்பயுமே நல்லா தான் இருக்கும். ஃபைட் ஸ்டோரி இந்த மாதிரினா அண்ணன் தங்கச்சி பாசம், ஃப்ரெண்டுனா விசுறு கொடுப்பாரு, அவ்வளோதான். ஆ ஐஸ்வரி கணேஷ் பையன் செம்மையா செம்ம கெட்டப்பு. அந்த வில்ல இன்னொருத்தன் அவன் நல்லா இல்லை, பா யார் அவர் அவர் கெட்டப்பா அவ்வளோ ஓகேயா போச்சு. நல்லா இருக்கு ப்ரோ. ஆ பிடிச்சிருக்கு, ஆக்ஷன் பேஸ்டு சென்டிமெண்ட் எல்லாம் போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு போனோம். அவர் சொல்லவே வேணாம், சூப்பராக போனார் தலை அவர். ஆமாம் தலை ஷார்ட்டாக முடிஞ்ச மாதிரி தான் படம் நல்லா தான் இருக்குது. பரவாயில்ல ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ, பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம், நல்லா இருக்குது தலை, பாருங்கள் தலை. நீங்கள் லேடிஸ் பொண்ணுங்கள் படிக்கிற பொண்ணுங்க நல்ல மெசேஜ்லாம் சொல்லியிருக்காங்க, நல்ல மெசேஜ் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஆவரேஜாக தான் போகுது, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, வருணுக்கும் ஜீவாகவும் உள்ள கம்பேரிசன் நல்லா இருந்தது, நல்லா தாங்க இருந்துச்சு. ஆ படம் பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதான் சி இப்போ ஜென்ரலாக இப்போ திருப்பாச்சி மாதிரியான ஒரு எமோஷனல் படம்னு வச்சுங்க, கமர்ஷியல் எமோஷனல் படம், ஸ்டண்ட்டுக்கு அதிகமாக வேல்யூ இருக்கிற ஒரு ஆக்ஷன் படம், நல்லா இருந்தது. இல்லை எனக்கு கமர்ஷியல் படத்தில் அதுக்கு மேலே என்ன எதிர்பார்க்குதுன்னு தெரில. மேபி சி எனக்கு அதான் சொல்கிறேன், இப்போது ப்ராப்பரான டெம்ப்ளேட் கமர்ஷியல் படம் தான், ஆனால் அதில் சில விஷயங்கள்லாம் இப்போது ஐடியாலஜிக்கலி சில விஷயங்கள் நல்லா இருந்தது, ஸ்டண்ட் ஆக்ஷன்லாம் ஒர்க்காக இருந்தது, அதனால எனக்கு பிடிச்சது படம்.